அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தினமும் ஒரு ஹதீஸ். நற்குணம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கமாகிறது ஒவ்வொரு மூமினுக்கும் முஸ்லிம்களுக்கும் நற்குணத்தை போதிக்கின்றது. நற்குணத்தை படைத்தவர்களாகவே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் எதிரிகள் வந்தபோதும் கூட தன்னுடைய வேகத்தை காமிக்காமல், எதிரிய தன்னுடைய கோபத்தை காமிக்காமல் நறுகுணத்தையும் உட்படுத்தினார்கள். இந்த நறுகுணத்தின் காரணமாக தான் ஏக பல அதிகமான காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியாக இருந்து கொண்டிருந்தது. ஒரு காபிர் தனியாக கிடைத்தாலும் கூட தன்னுடைய எதிர்ப்பை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் சலாஸ் அவர்கள் முற்படுத்தவில்லை. மாறாக அறுவரை கொண்டே அவனை திருத்தினார்கள். அப்படியே நல்ல குணம் உள்ள நாம், நம்முடைய செயல்பாடு நல்ல நிலைமையில் இருக்கின்ற போதுதான் மற்றவர்கள் நம்ம மீது உள்ள தவறான கருத்து இருந்தாலும் கூட மாற்றி அவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். இந்த அடிப்படையிலே நாம் ஒருவர் மீது கோபம் கொண்டிருக்கின்றோம், அவன் தனிமையிலே கிடைக்கின்றான், அந்த சமயத்தில் அந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். மாறாக அந்த நேரத்திலும் கூட அவனிடத்தில் கருணையை முற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கருணை முற்படுத்தினால் அவனிடத்தில் உள்ள கெட்ட குணங்கள் நீங்கி மாசுபடந்த உள்ளத்தை அவன் தெளிவுபடுத்தி நல்ல நிலைமைக்கு வருவதற்கு அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிவகுத்து கொடுப்பான். இதே போன்று கண்மணி நாயகர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் ஏகப்பல அதிகமான காபிர்கள் தனிமையிலே கிடைத்தார்கள். அந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே படைபலம் இருந்தது. மாறாக அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட நபிகள் நாயகம் அவர்கள் கருணை உள்ளவராக இருந்து மன்னித்து விட்டார்கள். இதை பற்றி உள்ள ஒரு ஹதீஸை வாருங்கள் பார்ப்போம். பராவூர் அலி அல்லாஹூ தாலான் அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஹதீசுடைய எண் 5607. என்ன விஷயம் என்றால், நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹூ தாலான் அவர்களும் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். அப்படி ஹிஜ்ரத்துடைய பயணம் மேற்கொண்டு செல்கின்ற போது பாதி வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாகத்தால் களைத்து விடுகின்றார்கள். இதை கண்ட தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வழியாக ஒரு ஆட்டு இடையன் தன் ஆடுகளை ஓட்டிச் செல்கின்றார். அதை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஆட்டு இடையத்தில் சென்று அனுமதி பெற்று பாலை கறந்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை குடிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், தன் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனம் திருப்தி பெறுகின்ற வரை இந்த பாலை அருந்துகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்னால் சற்று செலுவிற்கு முற்படுகின்ற போது எதிரிகளின் ஒருவரான சுராகா பின் ஜமோஷ் அவர்களை பார்த்து வருகின்றார்கள். அவர் குதிரையிலே நெருங்கி வந்து விட்டார். இந்த இடத்திலே நபிகள் நாயகம் அவர்களும் தன் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருவர் இருக்கின்றார்கள். மூன்றாவதாக எதிரி ஒருவன் முன்னே நிற்கின்றான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன் தோழரும் நினைத்தால் இருவரும் சேர்ந்து இந்த சுராகாவை வெட்டி வீழ்த்த முடியும். மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுராகாவிற்கு மாற்றமாக துவா செய்கின்றார்கள். இந்த துவா செய்யக்கூடிய வார்த்தைகள் அந்த எதிரியுடைய காதிலே விழுகின்றது. எதிரி சொல்லுகின்றார், நபி அவர்களை எனக்காக வேண்டி எதிராக துவா செய்யாதீர்கள், விட்டுவிடுங்கள், நான் திரும்ப சென்றுவிடுகின்றேன் என்பதாக அனுமதி கோருகின்றார். இதை செய்யூற்ற கண்மணி நாயகர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வதை நிப்பாட்டிவிட்டு அவரை திரும்ப செல்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறேன் என்றால், எதிரிகள் தனிமையிலே கிடைக்கின்ற நேரத்திலும் கூட அதை தருணத்தை பயன்படுத்தி தன்னுடைய கோபத்தை காட்டாமல் கருணை உள்ளத்தை முற்படுத்தி மன்னிப்பை வெளிப்படுத்தினார்கள் என்றால், இது போன்ற முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய உத்தம தலைவர் நமது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேற யாரும் வர முடியாது. அந்த தூதர் கொண்டு வந்த அந்த சத்திய மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்வதில் சற்று நாம் கவனம் குறைவாக இருக்கின்றோம். எதை சொன்னாலும் சந்தேகம், எந்த ஆயத்தை சொன்னாலும் சந்தேகம்,
ஆயத்து ஆயத்துக்கு முற்படுகின்றது, அது ஆயத்து ஒரு நூறு ஆயத்திற்கு முரண்படுகின்றது, ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் முரண்படுகின்றது. இந்த ஹதீஸ் போய் இந்த ஹதீஸ் உண்மை, இதுக்கு இந்த ஹதீஸ் எந்த கிதாபில் வந்திருக்கின்றது என்றெல்லாம் என்று மாற்று கருத்துடைய சகோதரர்கள் கோஷமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நமக்குள் ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பரஸ்பரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த இஸ்லாத்தை நாம் தூக்கி நிறுத்துவதற்கு நம்மளால் இருக்க முடியும். இன்ஷா அல்லாஹ், நல்லுள்ளம் படைத்தவர்களாகவும் கருணுள்ளம் படைத்தவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருளாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.